வணக்கம். இன்னைக்கு 11 வகுப்புல இருக்கக்கூடிய மெய் மயக்கம் இயல் 2 இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம். இலக்கணம் அப்படின்னே ரொம்ப கஷ்டமாலாம் நினைக்காதீங்க, ரொம்ப சுலபமா உங்களால எப்படி எளிமையா புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லித்தர வாங்க. இது வரைக்கும் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா, வாங்க. மெய் இப்போ மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு தலைப்பு இருக்கு. மெய் அப்படின்னா மெய்யெழுத்து 18 தெரியும், மயக்கம்னா என்னது கலக்கிறது. அப்ப இந்த மெய்யெழுத்துக்கள் கலந்து வர்றதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மெய் மயக்கம் சொல்றோம். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னவொடனே நமக்கு 18 எழுத்துக்கள் தெரியும், அதை மூன்றா பிரிச்சிருக்காங்க இல்லையா, வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு. இந்த கசட தப்பற அப்படின்னு சொல்லக்கூடிய இக்கு இச்சு இட்டு இத்தி பேரு, அந்த 6 எழுத்து மெல்லின வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு இனமான எழுத்துக்கள். காவுக்கு இனமா வரக்கூடியது காங்கா சாஞ்சா டானான்னு சொல்லுவோம் இல்லையா, பக்கத்து பக்கத்துல வரக்கூடிய எழுத்துக்களை தான் மெல்லின எழுத்துக்கள் சொல்லுவோம். இதை நட்பெழுத்துக்கள்னு கூட நம்ம சொல்லலாம். இடையின எழுத்துக்கள் சொல்லும்போது கடைசியா வரக்கூடிய தொடர்ந்து 6 எழுத்துக்கள், எரல வள்ள இரு இல்லு இவ்வு இழு இல்லு. இந்த 18 எழுத்துக்களும் எப்படி சொற்கள்ல வருதுன்றத பத்தி தான் இந்த மெய்மயக்கத்துல பார்க்க போறோம். இது மெய்மயக்கம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு மெய்கள் அல்லது மூன்று மெய்கள் கலந்து வர்றதுதான் ஒரு சொல்லு, வரக்கூடிய விதிகளை தான் இந்த மெய்மயக்கத்தில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா மொழி முதல் எழுத்துக்களை பற்றியும் மொழி இறுதி எழுத்துக்களை பற்றியும் நம்ம பார்த்தோம், அந்த வீடியோஸும் போட்டிருக்கோம். உங்கள் பார்க்காதவங்க நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்கள், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதில் மெய்மயக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் கலந்து வர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெய்மயக்கம் சொல்கிறோம். வாங்க இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலை மெய்மயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்கடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்கடுத்தது என்னென்னா ஈரொற்று மெய்மயக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மூணு தலைப்புகளில் அதுக்கு அடுத்தது இனவெழுத்து அதாவது நட்பெழுத்துக்களை பற்றி இனமைகள் பற்றி நம்ம இணைய எழுத்துக்கள் எப்படி பக்கத்து பக்கத்தில் வரும்ன்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம். முதல்ல மெய்மயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதாவது சொல்லுடைய இடையில மெய்யெழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து அதாவது பக்கத்தில் பக்கத்தில் வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெய்மயக்கன்னு சொல்கிறோம். இதை கட்டாயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெய்மயக்கம். இதை தான் நம்ம வகைப்படுத்துகிறோம். எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்மயக்கத்தை இரண்டு நிலையாக வகைப்படுத்துகிறாங்க. உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்னா சொற்களுடைய இடையில ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வர்றதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், உடல்நிலை மெய்மயக்கம் சொல்கிறோம். உடல்நிலை மெய்மயக்கம் சொன்ன உடனே நமக்கு கட்டாய ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இதாவது வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, கசட தப்பரவில்ல டகரமும் ரகரமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு ஒற்றெழுத்துக்களாக வராது. அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்துக்கள் தான் ஒரு சொல்லுடைய பக்கத்து பக்கத்தில் வரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது பிற எழுத்துக்கள் அதாவது இது தன்னுடைய வரிசையில் அதாவது வர்க்கத்தில் மட்டும்தான் வரும். இப்போ கா அப்படின்ற ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய வர்க்க எழுத்துக்கு பக்கத்தில் தான் வரும். கா கா கி கு கு கே கே கை கோ 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 அப்படின்னு சொல்கிறது அந்த வரிசையில் தான் இந்த எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி இச்சின்ற எழுத்தும் இத்தின்ற எழுத்தும் அதே வரிசையில் மட்டும்தான் வரும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பிற எழுத்துக்கள் வராது. அதுக்கான எடுத்துக்காட்டே நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அச்சம் எடுத்துக்கிட்டேன்னா வச்சுக்கோங்க, பாருங்கள் இச்சு வந்திருக்குங்களா, பக்கத்திலே பார்த்திங்கன்னா சாவை பிரித்தா என்ன கிடைக்கும், இச்சி குட்டல் ஆ நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இச்சுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இச்சே வந்திருக்கு. அப்போ இதுதான் இச்சி சா ரெண்டு வந்திருக்கிறதால அது என்ன மெய்மயக்கம் உடல்நிலை. அதே மாதிரி மொத்தம்ன்றதும் இத்துக்கு பக்கத்தில் தா வந்திருக்கு, அப்பம்ன்றதும் இப்போக்கு பக்கத்தில் ஆ வந்திருக்கு இல்லைங்களா, எச்சம் சா சாத்தல் கப்பம் இதெல்லாமே பக்கத்து பக்கத்தில் அதனுடைய எழுத்துக்களே வந்திருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டா பக்கம் அப்படின்ற ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தை பிரிக்கும்போது என்ன கிடைக்குது, பாவையும் கைக்கியும் பிரிச்சுட்டோம். காவை பிரிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இக்கு குட்டல் இக்கு குட்டல் ஆ கிடைக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக இப்போ உடல்நிலை மெய்மயக்கம் புரிஞ்சிச்சு, நமக்கு முக்கியமானது இதுதான், இது வந்து பிற எழுத்துக்களோட கட்டாயம் சேர்ந்து வராது. அதாவது
இந்த இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய வரிசை மட்டும்தான் வரும், பிற எழுத்துக்கள் வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வேற்றுநிலை மெய்மயக்கம் பற்றி பார்க்க போகிறோம். உடல்நிலைனா உடனே பக்கத்து பக்கத்தில் அதே எழுத்துக்கள் வந்தது இல்லைங்களா. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் முக்கியமானது எதுன்னா இந்த இருறும் இழும் தான் நம்ம பார்க்க வேண்டிய எழுத்துக்கள். பாருங்கள், சொல்லின் இடையில் வெவ்வேறு எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒற்றை எழுத்துக்கள் ரெண்டு தான் வரும், ஆனால் வேறு வேறு எழுத்துக்கள் வரும். இங்கே காவுடை எழுத்து வந்தது, சாவுடை எழுத்து வந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இங்கே வேறு வேறு ஒற்றெழுத்துக்கள் வரப்போகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேற்று அந்த தலைப்பிலே பார்த்திங்கன்னா வேறு வேறு ஒற்றெழுத்துக்கள் அப்படின்ற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிது. அதை நம்ம பார்க்கணும். வாங்க தொடர்ந்து, அதாவது இதையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வரதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்கிறோம். தமிழில் பார்த்திங்கன்னா இந்த ரகரம் இருறும் இழு ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசையில், அதாவது தம் வரிசை எழுத்துக்குள்ளன் சேர்ந்து வராமல், இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரா ராவோடு சேராது, பக்கத்திலே ரா வராது. அதே மாதிரி இழும் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே ழா வரிசை எழுத்துக்கள் வராது. அப்போ இது வேறு எழுத்துக்களோடு தான் சேர்ந்து வரும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்கிறாங்க. வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு தேர்தல் சொல்லும் பொழுது இர் வந்திருக்குங்களா, பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதனுடைய ராவே வரலை, என்ன வந்திருக்கு, இத்து வந்திருக்கு, இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் நம்ம தாவை, அப்போ வேறு எழுத்துக்கள் வந்திருக்கு. அதே மாதிரி வாழ்பவன் பார்க்கும்போது இழு பக்கத்தில் இப்பு வந்திருக்கு, பாவை பிரிச்சுன்னா இப்பு கூட்டல் ஆ வரும். அப்போ இந்த மாதிரி உயர்வுன்னு சொல்லும்போது இரு பக்கத்தில் ஊ வந்திருக்குங்களா, சூழ்க சூழ்கன்னு சொல்லும்போது இழு பக்கத்தில் கா வந்திருக்கு, காவை பிரிச்சுனா இக்கு கூட்டல் ஆ கிடைக்கும். அப்போ வேறு வேறு எழுத்துக்கள் வர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்லிட்டோம். அப்போ உடல்நிலை பார்த்துருக்கோம், வேற்றுநிலை பார்த்துருக்கோம். வேற்றுநிலையில் ரா ழா வந்து பக்கத்து பக்கத்தில் அதனுடைய எழுத்துக்கள் வராது, வேறு எழுத்துக்களோட வேறு ஒற்றுக்களோட தான் சேர்ந்து வரும். இதை மறக்கக்கூடாது. இந்த எழுத்துக்களை தவிர்த்து நம்ம மேலே பார்த்த அதே விஷயங்கள் தான் இந்த இக்கு இச்சு இத்தி இப்போ இருக்கு இல்லைங்களா. இது என்னதில் வரும், உடல்நிலையில் வந்துச்சுங்களா பக்கத்து பக்கத்தில் வரும்னு பார்த்தோம். இந்த இருழும் பார்த்தீங்கன்னா வேறு ஒற்றுக்களோடு தான் சேர்ந்து வரும்னு பார்த்தோம். இதை ஆறையும் தவிர்த்த ஏனைய அப்படின்னு சொல்லும்பொழுது மெய்யெழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா 18 எழுத்து இருக்குங்களா. இந்த 6 எழுத்து போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். அப்போ நம்ம ஏற்கனவே உடல்நிலைக்கு மட்டும் வரக்கூடியதை பார்த்தோம், வேற்றுநிலைக்கு மட்டும் எது வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த 6 எழுத்துக்களையும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடல்நிலைக்கையும் வரும், வேற்றுநிலையிலையும் வரும். இவற்றை தான் நம்ம என்ன செய்கிறோம், மெய்மயக்கம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. மெய்மயக்கத்துடைய பல நிலைகள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இதில் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். இப்போ பட்டம் எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது உடல்நிலையிலையும் வந்திருக்குங்களா, வேற்றுநிலை பார்க்கும்போது இட்டுக்கு பக்கத்தில் இட்டு வந்திருக்கு, பக்கத்தில் சி இச்சு குட்டல் ஈனாது நமக்கு சி கிடைக்குதுங்களா. அதே மாதிரி வெற்றி உடல்நிலையாகவும் வந்திருக்கு, வேற்றுநிலையாக இரு பக்கத்தில் சீன்ற எழுத்து வந்திருக்கு, இச்சு குட்டல் ஈ அப்படின்ட்டு. இப்போது அங்கனம் சொல்லும் பொழுது தங்கம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்திலே பார்த்திங்கன்னா இங்கு வந்திருக்கு, இங்குக்கு பக்கத்தில் இது இனமிகள் மாதிரி இனமிகளாக வந்திருக்கு. விஞ்ஞானம் பார்க்கும்போது பக்கத்து பக்கத்துலேயும் வந்து உடல்நிலையாகவும் வந்திருக்கு, வேறு எழுத்துக்களோடு சேர்ந்து வேற்றுநிலையாகவும் வந்திருக்கு. இதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எல்லா எழுத்துக்களுக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா 12 எழுத்துக்களுக்குமே என்ன கொடுத்துருக்குறாங்க, எடுத்துக்காட்டு உடல்நிலை வேற்றுநிலையாக வந்திருக்கு. பக்கத்து பக்கத்தில் வந்தால் அது உடல்நிலை, வேறு எழுத்துக்களோடு சேர்ந்தால் அது வேற்றுநிலை என்றதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ ஈருற்று மெய்மயக்கத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உடல்நிலை பார்த்தோம், வேற்றுநிலை பார்த்தோம், அதுக்கு அடுத்ததாக ரெண்டுத்துலேயும் வரக்கூடியதை பற்றி பார்த்தோம். இப்போ ஈரொற்று உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை தனி சொற்கள்லையோ கூட்டு சொற்கள்லையோ, தனியான சொல்லிலையும் வரலாம், பல தொடர்ந்து ஒரு சொற்றொடராக வருது இல்லை அதுலேயும் நம்ம பார்க்கலாம். கூட்டு சொற்கள்லையோ சொற்கள் இடையில பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த 3 எழுத்துக்களுக்கான விதிகளை தான் பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்கள் இந்த 3 எழுத்துக்களுக்கான விதிகளை நம்ம இந்த ஈரொற்று உடல்நிலையில நம்ம பார்க்க போறோம். இந்த 3 எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னா ஈரொற்று உடல்நிலையா தான் வரும். இது எப்படி வரும்னா நம்ம ஏற்கனவே 2 மெய்கள் பத்தி பார்த்தோம். பக்கத்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்து வந்திருக்கு, பக்கத்துல இந்து இன்னொரு இந்து வரும், இது உடல்நிலையில பார்த்தோம் இல்லைங்களா. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 ஒற்றெழுத்துக்கள் வர மாதிரி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இதை ஈர் ஒற்று. 2 ஒற்றுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒற்று வந்ததுன்னா ஈரொற்று மெய்மயக்கம் சொல்கிறோம்.
ஈரற்று உடல்நிலையில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மூன்று எழுத்துக்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், மூணு ஒற்றுக்கள் வரும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈரொற்று அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வருது பாருங்கள், காய்ச்சல் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோன்னா காய் ஈ இச்சு ரெண்டுமே நமக்கு தெரியுதுங்களா. மூணாவது இந்த சாவை பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, இச்சு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூன்று ஒற்றெழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பாருங்கள், நாய்க்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது இந்த ஈ இரு இழு இந்த எழுத்துக்கள் பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. இக்கு ரெண்டு ஒற்று வந்துடுச்சுங்களா, பக்கத்தில் மூணாவது ஒற்று காவை பிரிச்சுன்னா இக்கு குட்டல் ஆ நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் உயர்ச்சின்னு சொல்லும் பொழுது உயர் ரெண்டு ஒற்று வந்துடுச்சு, பக்கத்தில் மூன்றாவது ஒற்றும் வந்துடுச்சு. இதே மாதிரி மூன்று ஒற்றுக்கள் வர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இனவெழுத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நட்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். நட்பெழுத்துனா என்ன, வல்லின எழுத்துக்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா, கசடத்தை பற இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் அதை தொடர்ந்து பக்கத்தில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது ஞன நமன அப்படின்னு சொல்லுவோம். இடையின எழுத்துக்கள் வந்து யரள வழல அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்று இனம் இடையினம் சொல்லிட்டு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சொற்களில் அதாவது மெல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்குக்கு பக்கத்தில் இக்கு வந்துருக்கு, இக்கு இஞ்சுக்கு பக்கத்தில் இச்சு வந்திருக்கு, இங்கே பார்க்கும்பொழுது இன்னுக்கு பக்கத்தில் இட்டு தொடர்ந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்துக்கு பக்கத்தில் இத்து வந்திருக்கு, இப்புக்கு பக்கத்து இம்முக்கு பக்கத்தில் இப்பு, இன்னுக்கு பக்கத்தில் இரு. இதை பாருங்கள், அங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே மெல்லின எழுத்துக்கு பக்கத்தில் வல்லின எழுத்தாகிய கா வந்திருக்கு இல்லைங்களா, அதனுடைய என்ன எழுத்து காங்கா சொல்கிறோமா காங்கா. இங்கே பாருங்கள் சாஞ்சான்னு சொல்கிற மாதிரி இங்குக்கு பக்கத்தில் சா வந்திருக்கு, பஞ்சம். அதே மாதிரி பாருங்கள் தானான்னு சொல்லுவோம் நம்ம இதை, இப்போ பார்க்கும்போது பண்டம் சொல்லும்போது இன்னுக்கு பக்கத்தில் அதாவது மெல்லினத்துக்கு பக்கத்தில் அதுக்கு ஒற்று அதுக்கு இனமான வல்லின எழுத்து வந்திருக்கிறதால இது என்னன்னு சொல்லலாம், நம்ம இணை எழுத்து அல்லது நட்பெழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதே தான் இங்கே சந்தம். இதே மாதிரி கம்பம் அப்படின்றதுக்கும் மாவுக்கு பக்கத்தில் இம்முக்கு பக்கத்தில் இப்பு வந்திருக்கு கம்பம். பாவை பிரிச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும், இப்பு குட்டல் ஆணு கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள். அப்போ வல்லின எழுத்துக்கு பக்கத்தில் மெல்லின எழுத்துக்கள் வரதை இனமிகள் சொல்கிறோம். இனமிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மெல்லினம் முதலிட்டு வந்துடும், பக்கத்தில் வல்லின எழுத்துக்கள் வரும். அப்போ பிழையின்றி பேசவும் எழுதவும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நகரத்திலே பார்த்திங்கன்னா மூன்று வகையான நகரம் இருக்குது. இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும்னா தன்னகரம் சொல்லணும். டாவுக்கு பக்கத்தில் வரதால தன்னகரம். நான் இந்த நாவை எப்படி சொல்லலாம், தன்னகரம் டாவுக்கு பக்கத்தில் வருது இல்லைங்களா. இந்த நகரம் இருக்கு இல்லையா, ரெண்டு சுழி நான் சொல்வது வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான வேறுபாட்டுக்களையெல்லாம் அறிஞ்சு இந்த எழுத்துக்கள் எங்கெங்கே வரும்ன்றதை நம்ம அறிஞ்சு நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதலாம். கண்டிப்பாக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மெய்மயக்கம் இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த மெய்மயக்கத்தை பற்றி பார்த்தோம். இதில் வரக்கூடிய வகைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா, உடல்நிலை மெய்மயக்கம், வேற்று நிலை மெய்மயக்கம் பற்றி பார்த்தோம், ஈரொற்று உடல்நிலை பற்றி பார்த்தோம், இன எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.